தான சொர்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், ஐ திங்க் வெளியில் இருக்காரு. முதல் நன்றி அவருக்கு தான். கரெக்டாக அவரோட இப்போது மூணு படம் பண்ணியிருக்கேன். இது வந்து செகண்ட் ஆக்ஷன் படம், அரிமா நம்பி, அதுக்கப்புறம் 60 வயது மாநிலம், அப்புறம் இது துப்பாக்கி முனை. எல்லாம் மூணு படமும் வந்து ஒவ்வொன்றுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து லாஸ்ட் மினிட்டில் வந்து 60 வயது மாநிலம் பற்றி சொல்லி அதுலேருந்து எனக்கு வந்து நல்ல பேர் வந்து அது நிச்சயம் அவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் தேட். அண்ட் துப்பாக்கி மணி பொறுத்த வரைக்கும் தம்பி இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது கேட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டார். தினேஷ் சார் வந்து சொல்லும்போது எனக்கு சரி, கதையை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து இப்படி ஒரு ஏஜ்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசிச்சேன் சரி இது எப்படி இருக்கும் என்னதுன்னு மைண்ட்லேயே ஓடிக்கிட்டு இருந்தேன். பட் நிச்சயம் எனக்கு சேலஞ்சுன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை எடுத்து பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அண்ட் அப்படி தான் உள்ளார இறங்கினது. அண்ட் லுக் டெஸ்ட்லேருந்து ஷூட்டிங் வரைக்கும் ஒரு ஒரு நல்ல டிரெக்டர், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒரு டிரெக்டர் அப்படின்னா அவங்களோட மைண்டில் இருக்கிறத அவங்க தான் எடுத்துகிட்டு வரணும் வெளியில். பட் அதே நேரத்தில் ஒரு டீம் எஃபர்ட்டாக அவங்க மத்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு அது வந்து எப்படி நம்ம ஸ்டோரியை வந்து எலிவேட் பண்ணுமா, இல்லை நம்ம சொல்ல போகிற கதையை வந்து எதாவது கம்மி பண்ணிடுமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் பர்சன். ஸோ அதுக்கு நிச்சயம் அவருக்கு வந்து ஒரு தம்ஸ் அப் கொடுக்கணும். இந்த நிறையா கேட்குறதுல தான் வளர்கிறதும் இருக்குது, அது கரெக்டாகவே செய்கிறாரு. ஸோ விஷ் ஹிம் தி பெஸ்ட். அண்ட் கேமராமேன் ராசமதி, ஐ திங்க் அதான் ஒரு ஒரு டீம் ஒர்க்குங்கிறது வந்து விஜுவல் அண்ட் ஸ்டோரி டெல்லிங் சேர்ந்து ஒரு எலிவேட் பண்ணும்போது அப்போ தான் சரி ரெண்டு பேரும் சிங்கில் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். அந்த விதத்தில் ஒரு ப்ராப்பர் டைரக்டர்ஸ் கேமராமேனு சொல்லலாம் ராசமதி சாரை. இஸ் டன் ஒண்டர்ஃபுல் ஒர்க். இன்றைக்கி வந்து நம்மளோட டீசர்லாம் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணது தான் அந்த சின்ன சின்ன விஷுவல்ஸ் சொல்கிறதுலேயே அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு த்ரூ அவுட்டாக வந்து ஒரு 2 ஹவர்ஸ்க்கான ஒரு மூவி வந்து எந்த அளவுக்கு விஷுவல்ஸ் இருக்கும்னு இப்போ நீங்கள் யோசிச்சுக்கலாம். நீங்கள் பார்க்க போகிறீங்க படத்தை, ஜாஸ்தி அதை பற்றி பேச வேணாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அண்ட் அதுக்குள்ளே இருக்கிற இந்த சோஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து அதான் இப்போ வந்து ஒரு நாளில் நடக்கிற ஒரு கதைன்னு சொன்னார் டைரக்டர் சார். ஸோ அது வந்து அது எவ்வளோ டைட்டாக கொடுக்க முடியுமோ, என்டர்டெய்னிங்காக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். என் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 45 தான் பெரும்பாலும் வரும் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு வெயிட் போட சொன்னார். வெயிட் போடுறது கஷ்டமே இல்லை, வீட்டில் சாப்பாடை பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் போட்டாச்சு, இப்போ இன்னும் இலக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெயிட் போடுறதுக்கு 1 மாதம் தான் ஆச்சு, இலக்கிறது ஒரு 6-7 மாதம் ஆகுது. பட் என்ஜாய் பண்ணேன். அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு என்கவுண்டர் போலீஸ்னால் ஒரு இவ்வளோ என்கவுண்டர் பண்ணுறவருக்கு மென்டாலிட்டி எப்படி இருக்கும், ஜென்ரலாக உன்னால் சிரிக்க முடியுமா, சிரித்தா எப்படி சிரிப்பான், நடந்தால் எப்படி நடப்பான், அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் அதை பற்றி பேசி பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து தாடியை பற்றி கேட்டாங்க, ஏன்னா அவரும் தாடி வைங்கன்னு சொன்னார், சொல்லிட்டாரு. சொன்னேன் சார் எப்படி சார் தாடிலாம் இருப்பாங்க, இல்லை இல்லை நான் போய் பார்த்துட்டு வரேன் சார்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே ஸ்டடி பண்ணி வச்சுருந்தது என்கவுண்டர் போலீஸுங்கிறது வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க எப்படி யூஸ் பண்ணல அப்படிலாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அந்த கேள்வியும் நான் கேட்டு கேள்வி தான். ஃபஸ்ட்டு ஆடியன்ஸ் நீங்களாம் யாராவது கேட்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் நிறைய கேட்டுருவேன். ஸோ இந்த மாதிரி லைக் ஒரு ஒரு நல்ல டீமோட ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் ஹன்சிகா, வெரி வெரி பாசிட்டிவ் குட் எனர்ஜி அவங்க ஷூட்டிங் பண்ண போதெல்லாம் வந்து இட் வாஸ் ஃபன் ஷூட்டிங் வித் ஹர். இன்னும் கொஞ்சம் நாள் ஷூட் பண்ணியிருக்கணும்னு நினச்சேன், பட் மேபி நெக்ஸ்ட் மூவி ஆர் சம்திங். அபிராமி, நீங்கள் அன்றைக்கி தான் சொன்னீங்க ஈவன் வேறு மாதிரி இல்லை, நீங்கள் சின்ன பொண்ணு நடிச்சிருந்தீங்கன்னு போய் பார்க்கணும், அந்த சீனை போய் பார்க்கணும். பட் எஸ் ஐ திங்க் ஷீஸ் ஆல்சோ செலக்டிங் குட் மூவிஸ். ஐ விஷ் ஹர் தி பெஸ்ட். இந்த படத்துலேயும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் நீங்கள் மிஸ் பண்ணுறேன். அரிமா நம்பிலையும் அவர் இருந்தார், இதுலேயும் அவர் இருக்கார். மிகப்பெரிய தாத்தா வெரியன்னு சொல்லணும், ஏன்னா எப்போ அவர் கூட உட்காந்தாலும் தாத்தாவோட படங்கள் சீன்ஸை பற்றி தான் பேசுவோம். ஸோ அவர் வந்து இந்த படத்தில் வந்து நிச்சயம் அரிமா நம்பியில் நீங்கள் எப்படி பேசுனீங்களோ அதே மாதிரி இந்த படத்துலையும் அவரை பற்றி பேசுவீங்க. எப்பவும் கேட்குறது தான், உங்களோட சப்போர்ட்டும் அன்பு தான் எப்போவுமே கேட்போம். ஸோ அந்த விதத்தில் வந்து இது இவர் சொன்னார், மேல வந்து கதை சொன்னார்னு சொன்னார், அது இந்த மே இல்லை போன மே,
அப்போலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ராஜெக்டை. ஸோ ஒவ்வொரு 2 மணி நேரம் படம்னா கூட இவ்வளோ நாள் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செதுக்கி எடுத்துகிட்டு வர்றது தான். ஸோ ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் யூ என்ஜாய் திஸ் மூவி. இப்போ தியேட்டரில் போய் பார்க்க போகிறீங்க. ஸோ ஐ ஹோப் யூ என்ஜாய் த மூவி அண்ட் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ.